ஏயு சுவையில் என்ன செய்ய போகிறேன்னா, இன்னைக்கு ஒரு மட்டன் பிரியாணி செய்ய போகிறேங்க. சூப்பராக இப்போ வந்து எல்லாருக்குமே வந்து மட்டன் பிரியாணிலாம் செய்ய தெரியும், எல்லாம் தோழிகள் சூப்பராக செய்வீங்க. இருந்தாலும் ஒவ்வொருத்தருக்கு வந்து ஒவ்வொரு மாதிரியான டிஃப்ரெண்டாக நம்ம பிரியாணி செய்வோம். இன்னைக்கு வந்து எல்லாருக்கும் பிடிச்ச மாதிரியான ஒரு சூப்பரான பிரியாணி, இன்னைக்கு மட்டன் பிரியாணி நான் செஞ்சு காட்ட போகிறேன். அதுக்கு தேவையான பொருள் என்னன்னு பார்க்கலாம். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், மட்டன் பிரியாணிக்கு வந்து ஃபஸ்ட்டு பாருங்க, மட்டன் வந்து நான் அரை கிலோ மட்டன் எடுத்து வச்சுருக்கேன். இந்த மாதிரி ஒரு மூணு விசில் விட்டு மட்டனை நல்லா வேக வச்சுக்கணும். காஞ்ச மிளகா வந்து ஒரு நாலஞ்சு காஞ்ச மிளகா அதில் நான் போட்டு நான் வந்து இந்த மட்டனை வந்து வேக வச்சுருக்கேன். அது காஞ்ச மிளகா எதுக்கு போடுறதுனா, அந்த மட்டனில் வந்து நம்மளுக்கு அந்த டேஸ்ட் ஏறுறதுக்காக, நல்லா வந்து நம்மளுக்கு சூப்பராக இருக்கும் நம்ம பிரியாணியில். அதனால் காஞ்ச மிளகா, அந்த கறி அந்த கொழகொழப்புலாம் இல்லாமல் இருக்கிறதுக்கு நம்ம காஞ்ச மிளகா உப்பு போட்டு ஒரு மூணு விசில் விட்டு அரை கிலோ மட்டனை வந்து நான் மூணு நான் வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். நான் வந்து அரிசி வந்து அரை கிலோ அரிசி வந்து இது மாதிரி ஒரு மணி நேரம் ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன். ஆனியன் வந்து ஒரு நாலஞ்சு ஆனியன் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். பச்சை மிளகா வந்து ஒரு ஏழு எட்டு பச்சை மிளகா கட் பண்ணி வச்சுருக்கேன். அடுத்தது வந்து கொத்தமல்லி. கொத்தமல்லி வந்து நம்ம வந்து நான் வந்து அரை கிலோ அரிசி அரை கிலோ மட்டனுக்கு வந்து ஒரு 10 ரூபா கட்டு நான் வந்து உங்களுக்கு அளவு நான் சொல்கிறேன். உங்களுக்கு அதுக்கு மேலே நீங்கள் எவ்வளோ செஞ்சாலும் நீங்கள் கூட்டி குறைச்சி போட்டுக்கலாம். இப்போ வந்து இந்த அரை கிலோ மட்டன் அரை கிலோ அரிசிக்கு வந்து நான் வந்து ஒரு 10 ரூபா கட்டு வந்து இது புதினா மல்லி எடுத்து வச்சுருக்கேன். அது பார்த்துக்கோங்க, இது வந்து கொத்தமல்லி கட் பண்ணி வச்சுருக்கேன், புதினா எடுத்து வச்சுருக்கேன். அடுத்தது வந்து முந்திரி பருப்பு வந்து நான் இந்த அளவுக்கு எடுத்து வச்சுருக்கேன். அடுத்தது வந்து இஞ்சி பூண்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி இந்த அரை கிலோ மட்டனுக்கும் அரிசிக்கும் வந்து நான் வந்து ஒரு ஒரு 50 கிராம் வந்து ஒரு துண்டு ஒரு இவ்வளோ பெரிய துண்டு எலுமிச்சம்பழம் அளவு வந்து நான் இஞ்சியும் பூண்டு வந்து பாருங்கள் ஒரு ஒரு 50 கிராம் அளவுக்கு பூண்டும் நான் எடுத்து வச்சுருக்கேன். இதை வந்து நம்ம இப்போ நைஸாக அரைச்சிக்க போகிறோம். அடுத்தது ஒரு லெமன், ஒரு 3 தக்காளி நான் இந்த அளவுக்கு கட் பண்ணி வச்சுருக்கேன். அடுத்தது தயிர் வந்து இந்த டப்பா தயிர் வந்து இந்த 10 ரூபா பேக்கெட் தயிர் இருக்கு இல்லைங்களா, அது கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த அளவுக்கு நான் தயிர் எடுத்து வச்சுருக்கேன், அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்தது பிரியாணி மசால், இவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இதை வச்சு எல்லாரும் பேச்சுலர்ஸ்லேருந்து தோழிகள் எல்லாரும் பிடிச்ச மாதிரி சாப்பிட்றதுக்கு நான் ஒரு மட்டன் பிரியாணி இன்னைக்கு நான் செஞ்சு காட்ட போகிறேன். எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஒரு ஸ்பூன் நம்ம முதல்ல நெய் விட்டுருக்கோம் இந்த குக்கரில். அதில் வந்து சும்மா கொஞ்சமாக இந்த அளவுக்கு பாருங்கள் முதல்ல முந்திரி போட்டு நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், அப்புறம் வெங்காயம் வந்து தனியாக இவ்வளோ எடுத்து நம்ம முதல்ல அப்படியே மெரூன் கலரில் ஆகிற மாதிரி வறுத்து வச்சுக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நம்ம குக்கரில் வந்து ஒரு ஸ்பூன் நெய்யில் வந்து நம்ம முந்திரி பயிரையும் நம்ம ஆனியனையும் இந்த அளவுக்கு மெரூன் கலரில் வறுத்து வச்சுருக்கோம் லாஸ்ட்டில் இது போடுறதுக்கு. இப்போ வந்து லாஸ்ட்டில் நம்ம நெய் விட்டுக்கலாம் இப்போ பிரியாணிக்கு. இப்போ வந்து நான் வந்து எண்ணெய் வந்து ஒரு 4-5 ஸ்பூன் எண்ணெய் விட போகிறேன். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து எண்ணெய் வந்து ஒரு 4-5 ஸ்பூன் எண்ணெய் விட்டுட்டேன். இது வந்து நல்லா சூடானதுக்கப்புறம் இப்போ நம்ம பிரிஞ்சி இலை போட்டுக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நம்ம வந்து ஆயில் ஊற்றிருக்கோம் இல்லைங்களா, ஆயில் வந்து நம்மளுக்கு இப்போ சூடாயிடுச்சு. இப்போ வந்து நம்ம பிரிஞ்சி இலை வந்து ஒரு 2-3 பிரிஞ்சி இலையை வந்து நம்ம இப்படி நல்லா கட் பண்ணி நம்ம இப்படி நல்லா பண்ணிவிட்டு போட்டுக்கலாம். இப்போ பாருங்கள் பிரிஞ்சி இலை வந்து நல்லா நம்மளுக்கு ஃப்ரை ஆகிடுச்சு. இப்போ வந்து நான் வந்து இந்த மாதிரி கல்லில் நான் வந்து பாருங்கள் இடித்து வச்சுருக்கேன். ஒரு வந்து ஒரு 2 வந்து பட்டை 2 கிராம்பு ஒரு 4 ஏலக்காய் வந்து இந்த நான் சொல்கிறது வந்து இந்த அரை கிலோ மட்டன் பிரியாணிக்கு நான் இதை சொல்கிறேன். அது ஒரு 4 ஏலக்காய் ஒரு 2 பட்டை 2 கிராம்பு வந்து நான் இந்த மாதிரி பாருங்கள் நல்லா முனிக்கி வச்சுருக்கேன். இதை வந்து இதில் சேர்த்திக்கலாம். அடுத்தது நம்ம வந்து ஆனியன் போட்டுக்கலாம். இந்த ஆனியன் வந்து நல்ல மெரூன் கலர் ஆகிற வரைக்கும் நல்லா வதங்கணும். நான் உங்களுக்கு கலர் பாத்திரம் பாருங்கள், நல்லா மெரூன் கலரில் ஆனாதான் நம்மளுக்கு வந்து பிரியாணி வந்து டேஸ்டாக இருக்கும். அதனால ஆனியன் வந்து நல்லா மெரூன் கலர் ஆகிற வரைக்கும் வறுத்துருங்க. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த அளவுக்கு வந்து நம்மளுக்கு ஆனியன் வந்து நல்லா வதங்கணும். இது வதங்குறதுல தான் நம்மளுக்கு பிரியாணி டேஸ்டே இருக்குது. இப்போ வந்து நல்லா பாருங்கள் மெரூன் கலரில் வந்து வதங்கிடுச்சு நம்மளுக்கு.
இப்போ வந்து அடுத்தது இஞ்சி பூண்டு போட்டுக்கலாம். இதுவும் நல்லா வதங்கணும். நல்லா அதே மாதிரியே நல்ல மெரூன் கலர் ஆகிற வரைக்கும் இந்த இஞ்சி பூண்டையும் நம்ம நல்லா வதக்கணும். இது வதக்க வதக்க தான் நம்மளுக்கு டேஸ்ட் வந்து உங்களுக்கு அதிகமாக இருக்கும், நல்லா இருக்கும் டேஸ்ட்டு. நீங்கள் அப்படியே பச்சையாக ஒன்றும் பாதியமாக நீங்கள் வதக்கிட்டீங்களா, நீங்கள் சாப்பிடும்போது டேஸ்ட் கம்மியாக தான் இருக்கும். இப்படி நல்லா வதக்கி செய்யுங்க, அப்போ தான் நல்லா பிரியாணி செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இப்போது நம்ம எடுத்து வச்ச இந்த பச்சை மிளகா, 7-8 பச்சை மிளகா வச்சுருந்தோம் இல்லைங்களா, இதையும் போட்டுக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எந்த அளவுக்கு பாருங்கள் நல்லா வதங்கிடுச்சு. நம்ம போட்ட வெங்காயம், பச்சை மிளகாய், இஞ்சி பூண்டு எல்லாம் அந்த மசாலெலாம் நல்லா வதங்கி பாருங்கள். அடி பிடிக்கிறதுல இந்த மாதிரி இருக்கணும், ரொம்பவும் அடி பிடிச்சிடக்கூடாது. இப்போ வந்து நம்ம தக்காளிலாம் போடும்போது இதெல்லாம் சரியாக போயிடும். இப்போ வந்து நம்ம எடுத்து வச்சுருக்க தக்காளி போட்டுக்கலாம். அடுத்தது புதினா போட்டுக்கலாம். இப்போ நம்ம எடுத்து வச்சோம் இல்லைங்களா கொத்தமல்லி தழை, அதையும் போட்டுக்கலாம். புதினா வந்து போட்டுட்டு நல்லா வதக்கிருங்க. அது ஒரு மாதிரி அந்த நிறம், அந்த புதினாவோட அந்த க்ரீன் நிறம் வந்து மாறணும். அப்போ தான் வந்து உங்களுக்கு நல்லா டேஸ்ட் அதிகமாக இருக்கும். அதனால் பாருங்கள், புதினா வந்து நல்லா வதங்கினால அப்புறம் நம்ம கொத்தமல்லி தழை போடலாம். ஒன் பை ஒன்னாக நீங்கள் வந்து அப்படி அப்படியே ஒன்று ஒன்றா எடுத்து போடுறதுனால உங்களுக்கு வந்து ருசி வராது. எல்லாத்தையுமே இந்த மாதிரி நல்லா வதக்கணும். பிரியாணிக்கு மட்டும் இந்த மாதிரி நல்லா வதக்கணுன்னா தான் உங்களுக்கு கடைசியில் டேஸ்ட் அந்த அளவுக்கு தூக்கி கொடுக்கும். அதனால் எல்லாம் ஒன் பை ஒன்னாக போட்டு ஒன்று ஒன்றையும் நல்லா ஒரு 2-3 நிமிஷம்னாவது விட்டு நல்லா வதக்குங்க. அப்போ தான் உங்களுக்கு நல்லாயிருக்கும். இப்போ பாருங்கள், புதினா இன்னும் கூட பாருங்கள் அந்த க்ரீன் கலர் அப்படியே தான் இருக்குது. இன்னும் புதினா வந்து நல்லா மாறணும். அந்த நேரம் மாறினதுக்கு அப்புறம் தான் கொத்தமல்லி போடணும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து மட்டனில் வந்து நம்ம உப்பு கரெக்டாக போட்டு வேக வச்சுருக்கோம். அதனால் பிரியாணிக்கு தகுந்த இந்த அரிசிக்கு தகுந்த உப்பு வந்து நான் இப்போ போடுறேன். அடுத்தது வந்து கொத்தமல்லி தழை போட்டுக்கலாம். இப்போ புதினா மல்லியெலாம் நம்மளுக்கு நல்லா வந்து வதங்கிடுச்சு. இப்போ அடுத்தது வந்து நான் 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள் போடுறேன். 1 ஸ்பூன் மிளகாய்த்தூளுக்கு 2 ஸ்பூன் மல்லித்தூள் போடுறேன். பிரியாணி மசால் வந்து 1/2 ஸ்பூன் போட்டால் போதும். 1/2 ஸ்பூன் பிரியாணி மசால். இதை நல்லா நம்ம நல்லா அந்த பச்சை வாசம் போகிற வரைக்கும் நம்ம நல்லா வதக்கிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் எந்த அளவுக்கு நம்மளுக்கு எல்லாம் நல்லா வதங்கி எப்படி ஆயிடுச்சு பாருங்கள் நல்லா இந்த மசாலு. இப்போ வந்து நம்ம கடைசியாக வந்து நம்ம கறி போட போகிறோம். அடுத்தது நம்ம மட்டன் போட போகிறோம்.
இப்போ நீங்கள் முன்னாடி மசால் இந்த மாதிரி நல்லா வதக்கிட்டு அப்புறம் கறி போட்டிங்கன்னாதான் வேக வச்சு அதை அந்த கறியில் வந்து அந்த மசாலோட அந்த ஃப்ளேவர்லாம் ஏறும். அதனால் இந்த ஸ்டேஜில் வந்து நீங்கள் மட்டன் போடுங்க, மட்டனாக இருந்தாலும் சிக்கனாக இருந்தாலும் இந்த ஸ்டேஜில் போட்டு இந்த அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க. வச்சிருந்து இந்த மட்டன் தண்ணி இருக்குது பார்த்திங்களா, வேக வச்ச தண்ணி, அதையும் இதில் ஊற்றிடலாம். இப்போ நம்மளுக்கு வந்து லாஸ்ட்டு ஸ்டேஜ் வந்து நம்ம தயிர் ஊற்ற போகிறோம். தயிர் எதுக்கு ஊற்றுறேன்னா அந்த மட்டனில் இருக்கிற அந்த கொழகொழப்பெல்லாம் போகும், நல்லா நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் நம்மளுக்கு மட்டன் சாப்பிடும்போது. அதனால் இந்த தயிர் வந்து இந்த 10 ரூபா தயிர், இந்த 1/2 கிலோ பிரியாணிக்கு வந்து இந்த தயிரை வந்து நம்ம ஊற்றிக்கலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். இதை நல்லா 1 நிமிஷம் நல்லா கொதிச்சு இன்னும் நல்லா கிரேவி நம்மளுக்கு கிடைச்சதுக்கப்புறம் நம்ம கடைசியாக வந்து நம்ம தண்ணி வச்சு அரிசி போட்டுருவோம். அவ்வளோ லாஸ்ட்டு ஸ்டேஜ் இது, இன்னும் கொஞ்சம் நேரம் அவ்வளோதான். பரம்பரன்ஸ் எப்படி நம்மளுக்கு மசால் வந்து நல்லா இந்த மாதிரி கிரேவி பதத்தில் வரணும், அப்போ தான் நம்மளுக்கு வந்து டேஸ்ட் வந்து செம்ம சூப்பராக அடிபடியாக இருக்கும் நம்ம சாப்பிடும்போது. இது வந்து நம்மளாக செஞ்சோம் அப்படின்ற அளவுக்கு நம்மளுக்கு வந்து நம்ம வீட்டில் செய்கிற பிரியாணி இந்த அளவுக்கு செஞ்சால் தான், இப்படி வதக்கினா தான் நம்மளுக்கு டேஸ்ட் இருக்கும். அதனால் நீங்களும் இதே மாதிரி நல்லா வதக்கி நீங்கள் பிரியாணி செய்யணும்னா நீங்கள் செஞ்சு சாப்பிடுங்க, சூப்பராக இருக்கும். நான் வந்து முதல்லையே வந்து எண்ணெயில் வந்து முந்திரி வந்து பச்சையாக போட்டுறாதீங்க, இப்படி வதக்கி இப்படி வறுத்து போட்டால் தான் நம்மளுக்கு வந்து டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். இல்லைன்னா நம்மளுக்கு நாக்கில் வந்து ஒரு மாதிரி நம்ம நம்மன்னு இருக்கும். நான் ஃபஸ்ட்டே வறுக்கிறதுக்கு மறந்துட்டேன், அதனால் இப்போ வந்து இந்த முந்திரியை போட்டுறேன். இப்போ நம்ம எப்பயுமே நம்ம பிரியாணிக்கு எவ்வளோ தண்ணி வைப்போமோ அதே போல தான் 1:1 வந்து நான் தண்ணி வச்சு இப்போ நம்ம வந்து அது கொதிச்சதுக்கப்புறம் அரிசி போட்டுட்டு நம்ம வந்து தம் போட்டுடலாம். இது வந்து கடைசி ஸ்டேஜ், இப்போ நான் தண்ணி ஊற்ற போகிறேன். இப்போ வந்து நான் இதில் வந்து 2 அரிசி போட்டிருக்கேன் இந்த காப்படி உலக்கில். இப்போ வந்து நான் இதில் வந்து 3 தண்ணி வைக்க போகிறேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த தண்ணி மசால் தண்ணி நல்லா கொதிச்சதுக்கப்புறம் நம்ம கடைசியாக அரிசி போட்டுட்டு நம்ம தம் போட்டுடலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நம்மளுக்கு நம்ம பிரியாணிக்கு வச்ச தண்ணி வந்து நல்லா கொதி வந்துருச்சு. இப்போ வந்து அடுத்தது வந்து நம்ம அரிசி போட்டுக்கலாம். இப்போ நம்ம பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வந்து அரிசி போட்டுட்டோம். இப்போ லாஸ்ட்டாக வந்து இந்த அரிசி உடையாமல் இருக்கிறதுக்கு வந்து நம்ம இப்போ வந்து லெமன் புளிஞ்சு விட்டுக்கலாம். இப்போது இதுக்கு வந்து ஒரு இந்த அளவுக்கு வந்து ஒரு சின்ன லெமனாக நான் புளிஞ்சு விட்டுக்கலாம். இந்த லெமன் வந்து இப்படி லாஸ்ட்டாக நம்ம புளிஞ்சு விடுறதுனால அரிசி வந்து குழையாது உடையாது. உங்களுக்கு வந்து அப்படியே இப்படி எப்படி போட்டோமோ அதே மாதிரியே உங்களுக்கு அரிசி கிடைக்கும். அதனால தான் லாஸ்ட்டாக நம்ம லெமன் புளிஞ்சு விடுறோம். இப்போ வந்து ஒரு நல்ல இன்னொரு மெத்தட் வந்து உங்களுக்கு வந்து தம் வந்து பாத்திரத்தில் வச்சா தான் தம் எப்படி போடுறதுன்னு தெரியும். குக்கரில் வந்து நம்ம இந்த பிரியாணி நம்ம செஞ்சோமா, இப்போ வந்து இந்த அரிசி நல்லா கொதி வந்த உடனே இப்போ நம்ம வெயிட் போட்டுட்டு நம்ம குக்கர் மூடியை வந்து மூடிட்டு சிம்மில் வச்சுருங்க. நீங்கள் சிம்மில் வச்சுட்டு கரெக்டாக 10 நிமிஷம் கழிச்சு வந்து விசில் விடக்கூடாது. ஒவ்வொருத்தர் விசில் விட்டுறீங்க, விசில் விடுறதுனால வந்து உங்களுக்கு வந்து அந்த ஆவியெல்லாம் மேலே போகிறதுனால அந்த டேஸ்ட் எல்லாம் போயிடும். அதனால எப்பயுமே விசில் விடாதீங்க. உங்களுக்கு அப்படியே சாப்பாடு வந்து குழையாமல் உடையாமல் இருக்கணும்னா இந்த மாதிரி நல்ல விசில் வந்ததுக்கப்புறம் நீங்கள் மூடி போட்டுட்டு சிம்மில் வச்சுட்டு 10 நிமிஷம் கழிச்சு எடுத்து திறந்து நீங்கள் கிளறினீங்கன்னா உங்களுக்கு அப்படியே அரிசி உடையாமல் கிடைக்கும். அதனால வந்து இது ஒரு சின்ன டிப்ஸ் தான். நீங்கள் வந்து விசில் வந்து விடக்கூடாது எப்பயுமே. நீங்கள் வந்து விசில் விடாமல் பிரியாணி செஞ்சீங்கன்னா அந்த டேஸ்ட் அந்த மனம் எல்லாமே அப்படியே உங்களுக்கு இருக்கும் நீங்க சாப்பிடும் போது. பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நம்மளுக்கு நல்லா வந்து கொதி வருது. கொதி வந்ததுக்கு அப்புறம் நீங்க வந்து இதை போட்டுருங்க. மூடியை போட்டுட்டு பாருங்க, நல்லா கொதி வந்ததுக்கு அப்புறம் மூடி வந்து நம்ம போட்டுருங்க. போட்டுட்டு இப்போ வந்து நம்ம சிம்மில் வச்சிடணும். அவ்வளோதான், சிம்மில் வந்து ஒரு 10 நிமிஷம் கரெக்டாக. இதில் வந்து சிம்மில் வச்சிங்கன்னா உங்களுக்கு விசில் வராது. தெரியாதவங்களுக்காக நான் சொல்கிறேன், விசில் வந்து வராது சிம்மில் வச்சுட்டா. 10 நிமிஷம் கழித்து நீங்கள் எடுத்து பாருங்கள், அப்படியே உங்களுக்கு குழையாத உடையாத சாப்பாடு கிடைக்கும். அதனால் என்றைக்குமே வந்து நீங்கள் விசில் விட்டுறாதீங்க பிரியாணிக்கு மட்டும் குக்கரில் செய்யும் போது.
பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நம்மளுக்கு 10 நிமிஷம் இதை தம்மில் விட்டுட்டோம் நம்ம குக்கரில் இருக்கிற பிரியாணியை. இப்போ வந்து இது நம்மளுக்கு விசிலெல்லாம் வராது, இப்படியே தான் இருக்கும், லைட்டாக தான் இருக்கும். இப்போ வந்து இதை நம்ம இப்போ திறந்து பார்க்கலாம். இப்போ அடுப்பை வந்து ஆஃப் பண்ணியாச்சு. இப்போ வந்து இதை திறந்து பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருக்குன்னு. இப்போ வந்து இதை நம்ம வேறு பாத்திரத்தில், இது வந்து கிளற முடியாது, இது வந்து குக்கரில் நிறையா சாப்பாடு இருக்கிறதுனால நம்ம வேறு பாத்திரத்தில் கொட்டி கிளறி எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இதில் வந்து லாஸ்ட் ஸ்டேஜ் வந்து நெய் விடணும். இப்போ வந்து நம்ம நெய் விடலாம். அப்புறம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து இந்த மாதிரி ஒரு பாத்திரத்தை எடுத்து வச்சுட்டு நம்ம குக்கரில் செஞ்சதை வந்து இதில் கொட்டிக்கலாம். குக்கரில் செஞ்சு இதில் கொட்டிக்கலாம். இப்போ நான் சொன்னேன் இல்லைங்களா, கடைசியாக நம்ம நெய் போட்டுக்கலான்னு, ஒரு ஸ்பூன் நெய் போட்டுக்கலாம். இப்போ கொத்தமல்லி தழை நம்ம மிச்சம் எடுத்து வச்சோம் இல்லைங்களா, அதையும் போட்டுக்கலாம். இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் நம்ம ஆனியன் வறுத்து வச்சோம் இல்லைங்களா, அதையும் போட்டுடலாம். அடுத்தது முந்திரி. முந்திரி அப்போ பாதி முந்திரி நம்ம போட்டுட்டோம், இப்போ மிச்சத்தை லாஸ்ட்டாக போட்டுடலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்மளுக்கு பிரியாணி ரெடி ஆகிடுச்சு. நம்ம வந்து இதில் கலர், எந்த கலருமே நம்ம சேர்த்தலை. நம்ம போட்ட அந்த மசால் நம்ம அந்த வதக்கினதே பாருங்கள், எந்த அளவுக்கு ரெட்டாக நம்ம பிரியாணி மசால் போட்ட மாதிரியே இப்போ நம்மளுக்கு பிரியாணி ரெடி ஆகிருக்கு. பாருங்கள், எதுவுமே குழையில அரிசி வந்து உடையவே இல்லை, எப்படி உதிரி உதிரியாக வருது. இதே மாதிரியே உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், சூப்பராக இருக்கும். இது மாதிரி நான் இந்த சண்டே வந்து எங்கள் வீட்டில் மட்டன் பிரியாணி செஞ்சுருக்கோம். நீங்களும் அடுத்த சண்டே இதை பார்த்து செஞ்சுட்டு வீட்டில் எல்லாத்துக்கிட்டையும் பாராட்டையும் அன்பையும் பெறுங்கள். அடுத்த வீடியோல சந்திப்போம். நன்றி, வணக்கம்.